எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லு. அங்க வச்சு அங்க வச்சு பெரியப்பா பச்சு வணக்கங்க. வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா லட்டு பண்ண போறேங்க. எங்க சித்தி வந்து வந்திருக்காங்க. அப்ப சித்தி வந்து நல்லா ஸ்வீட் போடுவாங்க, நிறைய பேர்த்துக்கு தெரியும். மைசூர்பா வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணீங்க. சித்தி சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? இப்போ வந்துங்க லட்டு செய்ய என்னென்ன பொருள் தேவைனா, இப்போ வந்துங்க ஒரு கிலோ கடலை மாவு எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கிலோ கடலை மாவுக்கு வந்து 2 கிலோ சர்க்கரை எடுத்துருக்குதுங்க. நெய் வந்து 200 எடுத்துருக்குதுங்க. தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி திராட்சை, ஏலக்காய், அவ்வளோதானுங்க. லட்டுக்கு வந்துங்க ஃபஸ்ட்டு மாவு வந்து நல்லா சளிச்சுட்டு அப்போ அதுக்கப்புறம் ஜீரா காய்ச்சிக்கலாம். ஏசி இப்போ மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. எவ்வளோ லட்டு சித்தி வரும் ஒரு கிலோக்கு? 100 வரும். நல்லா அளவு லட்டு பிடிச்சா 100 வரும். ஒரு கிலோ கடல மாவுக்கு வந்துங்க நம்ம மீடியம் சைஸு உருண்டை பிடிச்சோம்னா 100 லட்டு வருங்களாமாங்க. ஃபஸ்ட்டு வந்துங்க நம்ம லட்டு செய்ய ஜீரா காய்ச்சி போகிறோங்க, சக்கரைப்பாவு காய்ச்சி போகிறோங்க. அதுக்கு ஜீரா காய்ச்சி வந்துங்க 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறங்க. நான் டீ குடிக்கிறோம் இல்லைங்களா, தண்ணி டம்ளரில் அதில் வந்து 5 டம்ளர் எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ ஊற்றி காய வச்சுக்கலாம். இப்போ 2 கிலோ சர்க்கரைங்க, வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்குறோம். சக்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சுங்க தண்ணியில். இப்போ வந்துங்க பாவு கோச்சிட்டு இருக்குதுங்க. சித்தி வந்து கடலை மாவு வந்து கரைக்கு போகிறாங்க. தண்ணி அளவு தண்ணி ஊற்றிங்க, நல்லா தண்ணி பார்த்து கரைக்கணும். கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி புருடு இல்லாமல் கரைக்கணும். தினம் பக்குவோம். கரண்டையில் எடுத்து ஊற்றுனோம்னா சொட்டு சொட்டாக உழுகு. அப்புறம் இதுக்கு மீறி போட்டோம்னா லட்டு வந்து உங்களுக்கு மாவு வந்து கெட்டி ஆயிரு, லட்டு வந்து பஞ்சாட்டம் ஆகாதுங்க. இந்த அளவுக்கு கரைச்சா தான் லட்டு வந்து அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதே மாவு அரைக்கிற பக்குவோம். நல்லா ஜீரா வந்து நல்லா கொதிக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எப்படி நல்லா பொங்கி வருது பாருங்க. நல்லா கொதித்து பொங்கி வருதுங்க. இன்னொரு 2 நிமிஷம் வருது. இப்போ லட்டுக்கு ஜீரா பக்குவம் எப்படி பார்க்கணும்னா நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போ வந்து தண்ணியில் விட்டோம்னா அப்படியே கெட்டியானா போகுது இல்லையா சித்தி? இந்த ஜீரா எடுத்துங்க, அப்படியே தண்ணிகளை விட்டோம்னா கெட்டியாகணுங்க. இப்படி விட்டோம்னா தண்ணிக்காக விட்டோம்னா வரும், கரையாமல் அப்படியே ஸ்டிஃபாக நிற்கணுங்க. பாகம் வந்தாச்சுங்க, இறக்கலாம். சீரை ரெடி ஆயிடுச்சுங்க, பிறக்கி வைக்கலாம். பக்குவம் வந்துருச்சுங்க. இப்போ வந்துங்க பாகு காய்ச்சி ரெடி பண்ணியாச்சுங்க. இனி வந்து பூந்தி பொரிச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காய் வச்சுட்டு அப்புறம் பூந்தி பொரிச்சுக்கலாங்க. இப்போ 2 சட்டி வச்சாச்சு. இப்போ வந்து ஆயில் 2 லிட்டர் ஊற்றிருக்குங்க. நம்ம வந்து நல்லா பொரிஞ்சு வரணுங்கிறதுக்காக 2 லிட்டர் ஆயில் எடுத்துக்கிறேன். சித்தி மாவு கலக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எடுத்து ஊற்றினீங்கன்னா அப்படியே மாவு திக்காமல் அப்படியே விழுது வருங்க. இந்த பதத்தில் இருக்கணுங்க. இப்போ மாவு வந்து திக்காக ரொம்ப திக்காக கலக்குறீங்கன்னா நம்ம வந்து பொரிக்கல பூந்தி பொரிக்கல வந்து விலகாதுங்க. ரொம்ப தண்ணி மாதிரி கலக்குனீங்கன்னா ரொம்ப எண்ணெய் ஓர்த்து அந்த பூந்தி வந்து கரெக்டாக வராதுங்க. இந்த பதத்தில் கலக்குனீங்கன்னா தாங்க பூந்தி நல்லா வருங்க. இப்போ வந்துங்க நம்ம கலக்கி வச்சுருக்கிற பூந்திக்கு கலக்கி வச்சுருக்கிற மாவு கூட வந்துங்க ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கொஞ்சமாக வந்துங்க ஃபுட் கலர் பொடி மஞ்சளும் 1/4 ஸ்பூன் வந்துங்க சமையல் சோடா உப்பு போடுறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தானுங்க, நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சமையல் சோடா உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த பூந்தி வந்து நல்லா புஷ்ஷுன்னு வருங்க, அதுக்காக போடுறதுங்க. இது வந்து ரெண்டுமே ஆப்ஷனல் தானுங்க, நீங்கள் வேணால் போட்டுக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதையும் போட்டு கலக்கிடலாம். இப்போ சமையல் சோடாவும் கலர் பொடியும் சேர்த்துக்கலாங்க. வந்து அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கடலை மாவு வந்து கலக்கியில் வந்துங்க கொஞ்சம் கூட புருடு இல்லாமல் நல்லா கலக்கிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சு கலக்கினீங்கன்னா கரெக்டான பதத்தில் வந்துடுங்க. ஒரே முட்டை தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கலக்கினா தான் அது கரெக்டான பக்கத்தில் வருங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ பூந்தி பொரிச்சலாம். பூந்தி பொரிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மொட்டு மொட்டை அழகாக வருது பாருங்க. அப்படியே போட்டோன்னே அழகாக பால் மாதிரி மறுக்குது. ஏங்க மாமா இப்போ பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எப்படி இருக்குதுன்னு வருங்க பூந்தி. இப்போ வந்தீங்கன்னா பூந்தி வந்துங்க ஃபுல்லாக வேகக்கூடாதுங்க, மொறு மொறுன்னு அரை வேக்காடு மட்டும் வெந்தால் போதுங்க லட்டுக்கு. பார்த்திங்கன்னா எடுத்து இப்படி நசுக்குன்னா பார்த்தீங்கன்னா பொடியுது வருங்க. இப்படி சவங்கன்னு தான் இருக்கணும்.
அப்போ வந்துங்க ஜீரா சூடாக இருக்கிறதே நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற பூந்தி வந்து உள்ளே போட்டுறணுங்க. அப்போ தான் ஊறி நல்லா வருங்க. இப்போ பொறிச்சு வச்ச பூந்தி வந்து சூடாக்கிற ஜீரா குள்ளையே போட்டுடலாங்க. அடுத்த அரசில் வந்துங்க சூடாக வந்து எண்ணெயிலேருந்து பொறிச்சு அப்படியே ஜீராக்குள்ளே போட்டுடலாங்க. அப்படியே போட்டிங்கன்னா இந்த சீரா கலங்கி லட்டு ஊறிக்கும். இப்போ கலக்கலாம், நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்போ இதே மாதிரிங்க எல்லா பூந்தியும் பொறிச்சு இதே மாதிரி ஜீராக்குள்ளே போட்டு நல்லா கலக்கலாங்க. இப்போ நம்ம பொறிச்சு வச்சுக்கிற எல்லா பூந்தியும் அப்பப்போ போட்டு கலக்கலாங்க. ஏன்னா ஜீரா சூடாக்கீழே போட்டதான் நல்லா வந்து பூந்தியும் சூடாக்கீழே நல்லா ஊறி வருங்க. இப்போ வந்துங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜீராவை வந்து காய்ச்சி எடுத்து வச்சுட்டுங்க. நீங்கள் பூந்தி பிடிச்சி சூடாக்கிலேயே ரெண்டு சூடாக்கிலேயே போட்டிங்கன்னாத்தான் இதே மாதிரி கொல கொலன்னு பக்குவம் பாருங்க. இல்லைன்னா ஜீரா ஆறிடுங்க, அப்படின்னா அப்படியே சக்கரை பாகு மாதிரி ஆறிடு. பார்த்திங்கன்னா இப்படி அந்த ஜீராக்கும் பூந்திக்கு கரெக்டாக வந்திருக்குதுன்னு வருங்க. பார்த்திங்கன்னா பூந்தி பார்த்திங்கன்னா மசிஞ்சு சூப்பராக அந்த உருண்டு பக்குவத்துக்கு வந்துருச்சு வருங்க. இப்போ வந்து நான் புதுசாக லட்டு பொறிக்கிறேன்னா பாகு வந்து ஆறுட்டுருவோங்க. அந்த மாதிரி ஆறிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் நாங்கள், நம்ம வந்து அந்த பூந்தி போட்டு கலக்கியில் ரொம்ப ஒரு மாதிரி அந்த என்ன சொல்கிறதுங்க சக்கரை வந்து பாகு வந்து ரொம்ப கெட்டியாயிருங்க. அப்போ என்ன பண்ணலான்னா லைட்டாக அடுப்பை வந்து பற்ற வச்சு அப்படியே வச்சு கலக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் அந்த கொல கொலன்னு பாகு இலகி வரையில் மீதியை நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பக்குவம் வந்து கரெக்டாக சேரலை அப்படின்னு டவுட் இருக்கிறவங்க வந்துங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்க நம்ம குழம்பிடுவோங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லட்டு வந்து கரெக்டான பதத்தில் சூப்பர் டேஸ்ட்டில் வந்துடுங்க. இப்போ பூந்தி வந்து பொறிச்சு பொறிச்சு போட இன்னொருத்தர் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கலக்கிட்டே இருந்த மாதிரி நல்லா வந்து அந்த மசிஞ்சிருங்க, பூந்தி வந்து நல்லா மசிஞ்சிருங்க. இது வந்துங்க நம்ம ஜீராலாம் அடுத்தடுத்து பூந்தி பொறிச்சு போட்டு கலக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு போகிற பூந்தியெல்லாம் நல்லா மசிஞ்சிருங்க அந்த ஜீராவில். இப்போ லாஸ்ட்டாக போடுறதுனால ஒரு நேரம் அப்படியே நம்ம கடிச்சு சாப்பிட்டு ரவுண்டாக சூப்பராக இருக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லா பூந்தியும் பொறிச்சு கலக்கியாச்சுங்க. இப்போ வந்து ஏலக்காயை லைட்டாக வறுத்தோம்னா நல்லா மனமாக இருக்குங்களாமா, அதனால ஏலக்காயை லைட்டாக வறுத்து இடித்து போட்டுக்கலாங்க. இப்போ ஏலக்காய் வந்து ஒரு 20 ஏலக்காய் எடுத்துருக்குங்க. போட்டு கொஞ்சம் சூடு பிடிச்சி வறுக்குது. இப்போ லைட்டாக வறுபட்டால் போதுங்க. இது வந்து உன்னை ஆறுவிட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நெய் வந்து 200 ml ஊற்றிருக்குதுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா மனமாகவும் இருக்குது. இப்போ நம்ம ஊற்றிருக்கிற நெய்யில் வந்துங்க 50 g முந்திரியுமா 50 g திராட்சையும் பொறிச்சு ஊற்றி நம்ம அந்த பூந்திக்குள்ளே கொட்டிக்கலாங்க. முந்திரி திராட்சைங்க போட்டு எண்ணெய் அந்த நெய்க்களை போட்டு பொறிச்சு எடுத்து கொட்டணுங்க. திராட்சை நல்லா பொழிச்சு வரணும். இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற பூந்திக்குள்ளே ஊற்றிடலாங்க. இப்போ இடித்து வச்சுக்கிற ஏலக்காயும் சேர்த்துக்கலாங்க. நெய் ஊற்றினோடனே நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் பாருங்க, எல்லாம் பொறிச்சு ஊற்றுன பிறகு எல்லாம் பிடிச்சோம்னா இப்படி மைய வரும், நல்ல இதாக பாகம் பாம்பார். இப்போ வந்து லட்டுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. நெய்யெல்லாம் வறுத்து கொட்டியாச்சு, பொறிச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து உருண்டை மட்டும் பிடிச்சோம்னா லட்டு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ உருண்டை பிடி கிச்சிடலாங்க. இப்போ தோட்டத்துலையும் கட்டி நல்லா ஆறிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக கை நம்ம வந்து லட்டு பிடிக்கல, நம்ம கையில் சூடு பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ஏசத்தி ஆறக்கூடாதுங்க, ஓரளவுக்கு கூடாது. அப்புறம் பாகமாம் வந்து கைக்கு உருண்டை சேரணும். அதனால் தோட்டத்துலையும் காட்டி உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆறி கிடச்சிருச்சு. வீடாக இருந்ததுன்னா ஆறாதுங்க, இன்னும் குளகுளன்னு இருக்குது. நம்ம இப்போ ஓப்பன் பேசுங்காட்டி ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து கை பிடிக்கிற சூடு இருக்கையிலேயே லட்டு பிடிச்சிருவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட பூந்தியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சுங்க. நம்ம கடைசியாக போட்டது மட்டும் பார்த்திங்கன்னா மொட்டு மொட்டாக அழகாக இருக்குது வருங்க. அதுவும் கொஞ்சம் அப்படி இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்கு. இப்போ சூப்பராக வந்து லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம 1 கிலோ மாவுக்கு வந்து 100 லட்டுக்கு மேலேயே வருதுங்க. நம்ம வந்து மீடியம் சைஸாக தான் உருண்டை உடிச்சிருக்குது. பெருசாக வச்சாலும் சிலர் சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. சின்னதாக இருந்ததுன்னா நம்ம அளவாக ஒன்றுங்கிறது இன்னொன்று வேணால் சாப்பிட்லாம். இப்போ சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க, டேஸ்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம லட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போட்டது அப்படியே மொட்டை மொட்டாக தெரியுது. முன்னாடி போட்டதெல்லாம் அப்படியே நம்ம நல்லா மசிஞ்சிருச்சுங்க.
பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நல்லா பூ மாதிரி சூப்பராக இருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க இப்போ சாப்பிட்றதுக்கே. இன்னும் நாளை சாப்பிடையில அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நன்றி. நாளைக்கு பூரா இந்த பூந்தி காலையெல்லாம் சர்க்கரை நல்லா ஊறிங்க, இந்த எண்ணெய் எல்லாம் போயிங்க, நல்லா இருக்குது. இன்னுமே புது புது புதுன்னு கிடைக்கும். இந்த லட்டு வந்து எத்தனை நாளைக்கு சுற்றி வச்சுக்கலாம்? ஒரு 20 நாளைக்கு வச்சுக்கலாம். அப்படியே சம்பளத்தில் போட்டு வச்சாலுமே ஒரு நாளைக்கு ரெண்டாவது அதை ஓப்பன் பண்ணுற போது அது காற்று போய் வரம் இருந்தால் அந்த சலிப்பு தட்டாமல் நல்லா இருக்கு. அந்த கப்புன்னு போட்டு அந்த ஏர் வாசம் வந்து ஒரு மாதிரி ஆயிருங்க. நம்ம ஒரு 2 டைம் திறந்து கொஞ்சம் நேரம் திறந்து விட்டுட்டே இருந்தோம்னா வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ மாவு வந்து 1 பங்கு எடுத்தாங்க, சர்க்கரையோட அளவு வந்து 2 பங்குங்க. நம்ம எப்படிங்க 1:2 வைக்கிறோம் அந்த மாதிரி தண்ணி வைக்கிற மாதிரி ஒரு கப் மாவுக்கு 2 கப் சர்க்கரைங்க, அதுதாங்க பக்குவம். நீங்கள் வந்து நான் வந்து கிலோ கணக்கில் செஞ்சுக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு டம்ளர்லேயும் கூட அளவு வச்சு ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் ரெண்டாவது வந்து நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே தண்ணி எச்சா போட்டாலும் சீராவில் சுண்டிக்கி துணோடு தண்ணி எச்சா ஊற்றிக்கிட்டாலும் அதனால விசனப்படப்படாது. அது சர்க்கரை எவ்வளோ இருக்குதோ தண்ணி அரிச்சிட்டா ஊற்றினாலுமே அந்த சீரை வார பக்குவோ கரெக்டாக தான் வருங்க. அந்த தண்ணி பூரா இஞ்சீரு. நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி எச்சா வச்சிட்டாலும் என்னடா பதம் இல்லைன்னு வேண்டாம். இன்னும் கொஞ்சம் அடுப்பு எரி விட்டிங்கன்னா அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி பூரா சுண்டி எடுத்தால் பதம் வருங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பசங்க 3 பேர் இருந்தானுங்க, லட்டு பிடிக்க பிடிக்கே சாப்பிட்டாங்க, ஒரு குட்டி பையன் தூங்கிட்டான். இப்போ வந்து லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவனுக்கு வந்து இடையில சாப்பிட்றதுனால வீடியோக்குள்ளே வரலைங்க. இந்த லட்டு ரெசிபி வந்துங்க நீங்கள் வந்து இவ்வளோ எடுக்க வேண்டாங்க, நீங்கள் டம்ளர் கணக்கில் எடுத்து ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அதிகமாக செய்யுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூங்க.